ஹிரசலாட் யாவரின் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை யாத்ரா புஸ்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரத்தினுடைய இரண்டாம் வசனத்திலிருந்து ஐந்தாம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்க விரும்புகிறேன் நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனாகிய ஊரியின் குமாரன் பெசேலியலை பெயர் சொல்லி அழைத்து வினோதமான வேலைகளை அவன் யூகித்து செய்கிறதற்கும் யோசித்து செய்கிறதற்கும் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும் ரத்தினங்கள் முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும் மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை நிரப்பினேன் அவனை தேவ ஆவினாலே நிரப்பினேன் பெசலியல் என்கிற மனிதனை கர்த்தர் தேவ ஆவினால் நிரப்பினார் எதற்காக அவனை கொண்டு கத்தர் ஒரு பெரிய வேலையை செய்வதற்காக ஆசிரிப்பு கூடாரத்தை செய்வதற்காக அவனை கொண்டு பெரிய திட்டத்தை வைத்து அவனை நம்பி பொன்னையும் வெள்ளியையும் வெண்கலத்தையும் வேலை செய்கிறதற்கும் ரத்தனங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும் மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும் சகலவித வேதை வேலைகளை யூகித்து செய்கிறதற்கு அவன் மேல் ஞானமும் புத்தியும் உள்ள ஆவியை கத்தர் அவனை மேல் ஊற்றி அவனை அபிஷேகம் பண்ணினார் பெசலியல் என்று சொன்னால் தேவனாகிய கர்த்தர் என் நிழல் என்று அர்த்தம் கர்த்தருடைய நிழலுக்குள் இருக்கிற ஒரு மனுஷனை கத்தர் எப்படி எடுத்து பயன்படுத்துகிறார் பாருங்கள் உன்னதமானவருடைய நிழலில் இருங்கள் சர்வ வளருடைய நிழலில் இருங்கள் செட்டையின் நிழலில் இருங்கள் கூடார மறைவிலை நிழலில் இருங்கள் சிலுவை நிழலில் இருங்கள் மனுஷனுடைய நிழலை தேடி ஓடாதீங்க தோத்து போயிடுவீங்க கர்த்தருடைய நிழலில் கர்த்தர் உங்களை எப்படி ஜெயமாய் நடத்துற பாருங்க வெக்கப்பட்டு போக விடமாட்டார் ஜெயமாய் நடத்துவார் விசிலியல் என்று சொன்னால் உன்னதமான தேவனுடைய நிழல் என்று அர்த்தம் கர்த்தருடைய நிழலில் இருப்பவன் என்று அர்த்தம் யாருடைய நிழலில் இருக்கிறாய் மகனே மனுஷருடைய நிழலா உள்ள உனக்கு உதவி செய்வேன் சொல்லுகிற மனிதருடைய எம்எல்ஏ எம்பிக்களுடைய நிழல் இருக்கிறியா அதெல்லாம் உன்னை கைவிட்டு விடும் ஒரு நிழல் கைவிடாது உன்னை ஜெயமாய் நடத்தும் அவனை நம்பி பெரிய வேலையை கத்தர் கொடுத்தார் ஆசரிப்பு கூடாரத்தை செய்யக்கூடிய கிருபை கத்தர் கொடுத்தார் அவன் ஜெயமாய் நடத்தி முடித்தான் மோசைக்கு மலையிலே காண்பித்த மாதிரியின்படியே செய்து முடித்தான் அவன் மேல் தம்முடைய விசேஷித்த ஆவியை ஊற்றினார் இன்றைக்கு வானம் திறக்கப்படுவதாக கத்தர் உங்க மேல விசேஷித்த ஆவியை ஊற்றுவாராக ஞானம் புத்தியும் பொறுப்பை கொடுத்தார் அந்த பொறுப்பை ஜெயமாய் முடித்தான் உங்களை நம்பி நம்பி என்னை கத்தர் கொடுக்கிற ஒரு நாளாக இந்த தேவன் நாளை மாற்றுவாராக தேவனுடைய நிழல் இந்த நாள் முழுவதும் இருக்கிறது நீ காண்பாய் உங்களை நம்பி கத்தர் ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்கும்படிக்கு உங்க மேல ஒரு விசேஷித்த ஆவியை கத்தர் ஊற்றுவாராக ஞானத்தின் ஆவி புத்தியின் ஆவி சிறப்பாய் கட்டினான் மலையிலே காண்பித்த மாதிரி படியே கட்டினான் பிரகாரத்தையும் உண்டாக்கும்படி கட்டினான் பிரகாரத்தில் மூன்று பொருள் பரிசு மூன்று பொருள் மகாபரிசுத்தலத்தில் மூன்று பொருள் என்று சிறப்பாய் கட்டினான் கத்தருக்கென்று செய்யற காரியத்தை நீ சிறப்பாய் செய் உன்னை நம்பி கத்தர் ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்கிற நாளாக மாறட்டும் கர்த்தாவே என்னை நம்பி ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறீங்களே அரை அதை இந்த நாளில் நிறைவேற்றி என்று சொல்லி ஒப்புக்கொடுங்கள் ஆச்சரியமாய் நடத்துவார் ஜெயமாய் நடத்துவார் வெட்கப்படுத்த விடமாட்டார் இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தையினால் அலங்கரிப்பதை காண்பீர்கள் சிலியல் என்று சொன்னால் உங்களுக்கு உன்னதமாக தேவனுடைய நிழலில் இருக்கிறவர் என்ற அர்த்தம் கர்த்தனுடைய நிழலில் இரு எந்த பிசாசும் வியாதியும் விற்கணமும் அந்தகார சக்தியும் மாந்திரிகம் பில்லி சுண்ணி உன்னை தொடாது ஜெயமாய் நடத்துவார் ईश्वर नामतनाले कानवीरगल गॉड ब्लेस यू गॉड ब्लेस यू आमेन